ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ரஞ்சித். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிஎஸ்எல்ஆர் வந்து யாராவது வாங்கியிருக்கீங்க, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஎஸ்எல்ஆரில் ஷட்டர் வீல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்டரி எப்படி இன்செர்ட் பண்ணுறது, மெமரி கார்டு எப்படி போடுறது, ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ், டயல்ஸ், ஸ்விட்ச், ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குயிக் செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஷட்டர் எப்படி வைக்கிறது, அப்பச்சர் எப்படி வைக்கிறது, ஒயிட் பேலன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியெலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ண தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஎஸ்எல்ஆர். இது பார்த்தீங்கன்னா கெனான் 80D பாடி, ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி வந்து இந்த டிஎஸ்எல்ஆரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் வந்து மோட் டயல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மோட் டயல்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோடு. ஸோ நம்ம எந்த மோடு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது மேனுவல் டு ஆட்டோ, அதுக்கப்புறம் ஷட்டர் ப்ரையாரிட்டி மோடு, அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோடு. ஸோ இந்த மாதிரி எல்லா மோட்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம தேவை அப்படின்னா இந்த பட்டனை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி திருப்பினா டயல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டயல் சேஞ்ச் பண்ணுறது இப்படி தான், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் ஷட்டர் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதான் நம்ம ஷட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம ஷட்டர் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான டயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் டயலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஷட்டரை கம்மி பண்ணலாம், அந்த தென் ஷட்டரை அதிகப்படுத்தணும்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸும், ஷட்டரை கம்மி பண்ணணும்னா நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அப்பச்சர் வீல் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து அப்பச்சர் வீல். ஸோ இப்போ நம்ம அப்பச்சர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இமேஜ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இமேஜ் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டிஎஸ்எல்ஆரில் வந்து லென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பட்டனு. ஸோ இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து லென்ஸை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் சைடு ரொட்டேட் பண்ணணும் லென்ஸை. ஸோ இப்படி கிளாக் வைஸ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து வெளியே வரும் நமக்கு. ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸோ ஒரு ப்ரைம் லென்ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ கிராப் பாடி லென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் டாட் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் டாட் தான் நமக்கு இண்டிகேஷன். ஸோ இதே ஒயிட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா பாடிலையும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டாட்டு. ஸோ இந்த ஒயிட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா பாடிலையும் இருக்கும், அதே ஒயிட் டாட் வந்து நமக்கு லென்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் டாட்டும் அந்த ஒயிட் டாட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி உள்ளே மாட்டணும். ஸோ இவ்வளோ தான் வந்து டெக்னிக்கு. ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரேம் லென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட்டு. ஸோ நீங்கள் பாடியில் பார்க்கலாம் இந்த மாதிரி ரெட் கலர் டாட் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் டாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரேம் லென்சஸ்லாம் மாட்டிக்கலாம். ஸோ ஃபுல் ஃப்ரேம் பார்க்கும்போது 5D Mark IV. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் லென்சஸ்லாம் வந்து நீங்கள் இந்த ரெட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸில் இருக்கும். ஸோ அதையும் வச்சு நீங்கள் மாட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டாட்டோட ஒயிட் டாட்டை மேட்ச் பண்ணுறீங்க. மேட்ச் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ சவுண்ட் வந்துச்சுன்னா லென்ஸ் வந்து மாட்டிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து லென்ஸை வந்து நம்ம மாற்றுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரில் வந்து கார்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு தான். ஸோ இதுதான் மெமரி கார்டு. ஸோ இந்த இது வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஸோ கார்டு இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஸோ கார்டு இன்செர்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎஸ்எல்ஆரில் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கேப் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை லைட்டாக கிளிப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டிங்கனாலே போதும், பேட்டரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இன்செர்ட் பண்ணுறது, திருப்பி அதே மாதிரி அது உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து ட்ரைபாட் அண்ட் தென் கிம்பிள்லாம் யூஸ் பண்ணணும் கேமராவில் போட்டு அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே வியூவு, அதுக்கப்புறம் வந்து வியூ ஃபைண்டர் வியூவு, அதாவது நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ ஃபைண்டரில் தெரியும். ஸோ வியூ ஃபைண்டர் வேணால் எனக்கு டிஸ்பிளேயில் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டனை இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தெரியும். ஸோ இந்த பட்டன் வந்து வியூ ஃபைண்டருக்கு அந்த தென் டிஸ்பிளே நம்ம சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு பட்டன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் வந்து வீடியோ மோடில் போடணும், அதாவது வீடியோஸ் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மோடும், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மோட்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெனுஸ் ஏதாச்சும் மெனு செட்டிங் ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது மெனு பட்டன். ஸோ இதுதான் வந்து மெனு பட்டனு. ஸோ நீங்கள் மெனுஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கார்டு ஃபார்மேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் மாற்றணும், நீங்கள் வீடியோ மோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி எடுக்கணுமா ஹெச்டி எடுக்கணுமா, ஸோ இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸும் வந்து நீங்கள் மெனு செட்டிங்கில் பண்ணலாம். ஸோ மெனு செட்டிங் பட்டன் பார்த்தா இதுதான். ஸோ இது உள்ளே போய்ட்டு நமக்கு தேவைப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றுறது வந்து ஸோ இந்த மெனு பட்டனில் இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்ஃபோ டயல், இன்ஃபோ பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சிக்கணும், உங்கள் ஃபோட்டோ வந்து எவ்வளோ எம்பி சைஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபோ பட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஃபோ பட்டன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதுதான் வந்து டெலிட் பட்டனு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கெனானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயும் ஒரு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா சேஞ்சஸும் வந்து இங்கேயே பண்ணிக்கலாம். அதாவது டிரைவ் பட்டன், டிரைவ் பட்டன் இருக்குது. அதாவது மல்டிபிள் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா இந்த டிரைவ் மோடில் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஐஎஸ்ஓ வேல்யூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீட்ரிங் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் மெத்தட், அதாவது நம்ம வந்து ஏஎஸ்ஆர் ரூல் எடுக்கணுமா இல்லை சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணுமா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேயே நமக்கு பட்டன்ஸ் இருக்குது. நம்ம வெறும் இந்த டிஸ்பிளேவை பார்த்தே நம்ம வந்து டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே பார்க்கவே வேணாம், நம்ம மேலே இருக்க டிஸ்பிளேஸ் பார்த்தே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு குயிக்கான ஒரு டிஸ்பிளே தான் இது. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு நீங்கள் வந்து லைட் வர வைக்கணும்னா கூட வர வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சுவிட்சு. ஸோ டிஸ்பிளே லைட் சுவிட்சு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் செட்டிங் பட்டனு. ஸோ நீங்கள் வந்து குயிக்காக ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதாவது மெனுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இதிலே நீங்கள் வந்துட்டு ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சரு, ஐஎஸ்ஓ, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு மீட்ரிங் மோட்ஸ் இருக்குது, அதாவது கலர் செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு பட்டன், அதாவது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி என்ன பட்டன் சொன்னாலும் நீங்கள் அதில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ ஃபோக்கஸு, நீங்கள் வந்து சிங்கிள் ஷாட்னா சிங்கிள் ஷாட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஎஸ்ஆர்ஓவும் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் வேணுமா, மல்டிபிள் ஃபோக்கஸ் வேணுமா, பாயிண்ட்ஸ் வேணுமா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு இதிலே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கிள் ஷூட்டிங் வேணுமா, மல்டிபிள் ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்க, அதாவது ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 10 ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு செகண்டுக்கு 7 ஃபோட்டோ அந்த கணக்கில் எடுக்க போகிறீங்களா, சைலண்ட் ஷூட்டிங் பண்ண போகிறீங்களா, டைமர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மெட்டு, அதாவது ஃபைல் ஃபார்மெட்டு, நமக்கு ஜேபிஜி வேணுமா அல்லது ரா வேணுமா. ஸோ ரா செட்டிங் வேணால் இதில் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு ஜேபிஜி வேணால் சும்மா நம்ம ஜேபிஜியில் போட்டுக்கலாம். அதுலேயே வந்து ராலேயே நிறைய ஃபார்மெட் இருக்குது, மீடியம் ரா அண்ட் தென் ஸ்மால் ரா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பட்டன் இருக்குது. இது வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஜூம் அவுட் பண்ணுறது, நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎஃப் ஆன் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் பட்டனு. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இங்கே வச்சுருப்பீங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டனில் இருக்கும். அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு, ஆஃப் ப்ரெஸ் பண்ணுறது வேணாம், நான் வந்து இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பட்டன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், அதாவது வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷட்டர் பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஷட்டர் பட்டனு, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டனே இதுதான். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் எடுக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ரீவியஸு, ஸோ இது வந்து ஃபார்வேர்டு, ஸோ பேக்கு, ஃப்ரண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்டன்ஸு. ஸோ இந்த வீலுமே அதுக்கான ஆப்ஷன் தான், நம்ம இப்படி பார்த்துக்கலாம், அப்பச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளான கீஸ் தான் வந்து இது. ஸோ நீங்கள் எதாவது செட் பண்ணணும், இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும், ஓகே கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட் பட்டன் இருக்குது. ஸோ செட் பட்டன் வந்து ஓகேன்ற மாதிரி, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஎஸ் பிசி டூ டிஎஸ்எல்ஆர் டூ அந்த கேபிள் இருக்குது. ஸோ ஹெட்செட்டுக்கு அந்த மைக்குக்கு, இது ரெண்டுக்குமே அந்த கேபிள் இருக்குது. ஸோ கேமரா ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் ஃப்ளாஷ் இருக்கும். ஸோ இது வந்து பாப்அப் ஃப்ளாஷு. ஸோ இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பட்டன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் அந்த பட்டனு. ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆன் ஆகிடும். ஸோ இது ஆன் ஆகிறதுக்கான பட்டன் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க என்னென்ன பட்டன்ஸ் எது இதுக்கு யூஸ் ஆகுது டிஎஸ்எல்ஆரில் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைன் அப்பில் வரப்போகுது, அதாவது உள்ளே இருக்க செட்டிங்ஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் எதுவுமே கவர் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சுவிட்ச், மோட்ஸ், ஸோ இது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஷட்டர் யூஸ் பண்ணுறது, அப்பச்சர் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒயிட் பேலன்ஸ் செட் பண்ணுறது, எப்படி டிரைவ்ஸ் மோட்ஸ் யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் ஷாட்ஸ் எப்படி எடுக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து டிஎஸ்எல்ஆர் ரிலேட்டட் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.